வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்கள் பத்ரி பேசுகிறேன். சொன்னபடியே கரெக்டாக ஒரு மணிக்கு வந்து டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரில் பிக்பாஸ் அல்டிமேட், அதாவது பிக்பாஸ் ஓடிடியோட முதல் ப்ரொமோ வந்துருச்சு. கமல் சார் வழக்கம் போல் ஹேண்ட்ஸம்மாக அவருடைய ஹியூமர் சென்ஸோட சூப்பராக பண்ணியிருக்காரு. ஸோ எடுத்தோடனே கமல் சார் உள்ளே வராரு. அங்கே வீடு கட்டிகிட்ருக்காங்க செங்கலை வச்சு. வீடு அப்படியே இருக்கட்டும், உயரத்தை மட்டும் ஏற்றுங்க, ஏன்னா வர்ற போட்டியாளர்கள் அப்படி மாதிரி வர்ற போட்டியாளர்கள் அப்படி பரணியை சொல்கிறாரு. ஆடின காலை பார்த்துருக்கோம், வீட்டையே தாவின ஆளையும் பார்த்துருக்கோம் அப்படின்னு வந்து பரணியை சொல்கிறாரு. அப்புறம் இங்கே சில பேர் வந்து பத்தம் வச்சுருக்காங்க, வீட்டையே பத்தமும் வச்சுருக்காங்க அப்படிங்கிறாரு. அப்புறம் கன்ஃபெஷன் உள்ள போய் உட்காடுறாரு. பிக்பாஸ் இதை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரே போட்டியாளர்கள் பேசுகிற அந்த வாய்ஸஸ், மொதல் ரெண்டு மூணு நாலு சீசனில் உள்ளவங்க இது கரெக்டானு சொல்லுங்கள், பிக்பாஸ் கரெக்டானு சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரியான அந்த பேச்சு பின்னாடி கேட்குது. அப்போ வந்து கமல் சார் வந்து பிக்பாஸ்கிட்ட சொல்கிறாரு, பிக்பாஸ் உங்களுக்கு தான் வேலை ஜாஸ்தி, ஏன்னா 24 hours இது வந்து லைவாக போட போகிறாங்க, அதாவது தொலைச்ச இடத்துல தானே தேட முடியும், விட்டதை பிடிக்கிறதுக்காக உள்ளே வர்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதாவது இதற்கு முன்னாடி நாலு சீசன்களில் போட்டியாளராக வந்து அனுபவம் உள்ளவர்கள் அவங்க வர்றாங்க, அது 24 hours லைவாக போட போகிறாங்க டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டாரில் மட்டுமே அப்படின்னு சொல்கிறாரு. அவர் சுடுதண்ணியில் கொஞ்சம் உப்பு போட்டு உங்களுக்கு தெரியாதா பிக்பாஸுங்கிறாரு. ஓகே கமல் சார் அப்படிங்கிறார் அவர். ஸோ இந்த மாதிரி அதாவது அவர் சொல்ல வந்தது என்னென்னா, விட்டதை பிடிக்கணும், தொலைச்ச இடத்துல தேடணும், அது ஒரு பாயிண்ட்டு. ஏற்கனவே வந்த போட்டியாளர்கள் வரப்போகிறாங்க, 24 hours இதை லைவாக காமிக்க போகிறாங்க, அது வந்து டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டாரில் மட்டுமே, அதை கமல்ஹாசன் சார் தொகுத்து வழங்க போகிறாரு. ஸோ இந்த எல்லா தகவல்களும் அழகாக அவருடைய அந்த ஒரு நிமிஷ ப்ரொமோவில் வந்து சூப்பராக சொல்லிட்டார். ஸோ ஜனவரி 30 ஆரம்பிக்குது பிக் பாஸ் அல்டிமேட். We are waiting.